தமிழ் மேக்கர் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்டே, மண்டே நாளே கேமிங் சீரிஸ். ஸோ கேமிங் சீரிஸில் இன்றைக்கி கேம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ மோட்டோ, சாரி, அந்த கேம் பேர் பார்த்திங்கன்னா மோட்டோ அப்படின்ற ஒரு, அதாவது ஒரு கம்பெனியோடது. இந்த கேமை பார்த்திங்கன்னா ரேசிங் ஃபீவர் மோட்டோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கேமை பார்த்திங்கன்னா ரேசிங் ஃபீவர்னு போட்டாலே உங்களுக்கு கிடச்சிரும். இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர் லிங்க் தேடுறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு இருக்குது, அதில் போய் நீங்கள் இதை பற்றி பார்த்துக்கலாம். அது இல்லாமல் போன வாரத்தோட வீடியோ நீங்கள் ஒருவேளை மிஸ் பண்ணியிருந்தீங்க, கேமிங் சீரிஸோட மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஐகானில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ முதல்ல வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போயிட்டு இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ரேசிங் ஃபீவர் அப்படின்ற கேமு. ஸோ இந்த கேமை பொறுத்தவங்க ரியல் டைம் ஒரு பைக் ரேசர் எப்படி இருப்பாங்களோ அதே தான் இந்த எக்ஸாக்ட் கேம்லேயும் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய காயின்ஸ் வச்சு நம்ம வாங்கணும் வாங்கலாம் இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஆட் ப்ளே பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிவார்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கிக்கொள்ள முடியும். ஆனால் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் மெயினாக நான் எதுக்கு எனக்கு எதில் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கம்மியான எம்பி. ஸோ மொத்தமே ஒரு 100 MPக்குள்ளே தான் இருந்துச்சு. ஆனால் அந்த கம்மியான எம்பிலையும் ஒரு வேறு லெவலான கேமாக இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. ரியல் டைம் ரேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த கேம்லேயும் நான் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. பட் இந்த கேமில் எனக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதுவும் ஹெட்ஃபோன் போட்டில் யூஸ் பண்ணது வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அந்த கேம் என்ன அப்படின்றத பற்றி இப்போ நம்ம கேமோட ஃபுல் ரிவ்யூவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ கேமுக்குள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சவுண்ட் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் பேக்ரவுண்ட் மட்டும் கொடுக்கறது இல்லாமல் இதில் சின்ன சின்ன டிப்பெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி இந்த கேம்லேயும் இருக்குது. ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸிமம் ஸ்பீடு கூட்டுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கான சின்ன சின்ன அப்கிரேடுக்கு தேவையான விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம இதெல்லாம் பார்க்கணுன்றது அவசியம் கிடையாது, நம்ம டேரெக்டாக கேமுக்குள்ளே போகலாம். ஸோ கேமுக்குள்ளே போனீங்கன்னா மொதல் எடுத்தனையும் பிளேயர் வர்சஸ் பிளேயர் அப்படின்ற ஒரு கேம் தான். ஸோ பிளேயர் வர்சஸ் கேம்னா ஒரு போட் வர்சஸ் பிளேயர் தான். ஸோ நம்ம விளாடும்போது இதோட சவுண்ட் கிளாரிட்டி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐயோ, இந்த சவுண்டை கேட்டவனையுமே அப்படியே உண்மையிலேயே ஏதோ பைக் ரேசிங்கில் போகிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ரியல் பைக் ரேசிங்கில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது ஒரு தடவை ப்ளே பண்ண வெளியே வந்தவனையும் என்ன இன்னொரு தடவை ப்ளே பண்ணுவோம் இன்னொரு தடவை ப்ளே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அடிக்ஷன் இருந்துச்சு. அதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த கேமோட அந்த ஆட்மோஸ்பியர் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு தான். ஸோ இந்த கேம் ஃபுல்ஃபுல்லாக சவுண்டு அப்படி பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பரான சவுண்டு, எல்லாமே ஒரிஜினல் சவுண்டா அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரியல. இப்போ எல்லாமே அனிமேஷன் சவுண்டாக இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்ததும் தெரியாது முடிஞ்சதும் தெரியாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 30 செகண்டில் ஒரு கேம் ஈஸியாக முடிஞ்சிடற மாதிரி தான் தெரிஞ்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீ வீடியோ பார்த்துட்டே இருந்திருப்பீங்க, இந்த நேரத்தில் கேம் ஓடிச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? எனக்கு தெரில. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா விளாண்டுட்டு இருக்கும்போது என்ன தோணுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த கேம் இருந்திருக்கலாமோ அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஸோ மெயினாக ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு ரைட் பண்ணிகிட்ருக்கேன். ரைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சிலேட்டரும், சாரி, ஆமாம், ரைட் சைடில் வந்து நமக்கு ஆக்சிலேட்டர், லெஃப்ட் சைடு வந்து பிரேக் கொடுத்துருக்காங்க. பிரேக்கை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு பிரேக் பிடிக்குது. அதே மாதிரி ஆக்சிலேஷன் நீங்கள் அழுத்தி பிடிச்சிட்டே இருந்தால் தான் வேகமாக பைக்கும் போகுது. விட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு வந்து டவுன் ஆகிட்டே வருது. ஓகேவா? ஸோ ஈஸியாக நம்ம வந்து இதை பைக் க்ராஸ் பண்ணி போக முடியும். பின்னாடி பார்த்தீங்கன்னா சைடில் 2 மிரர் கொடுத்துருக்காங்க. மிரர் மூலமாக பின்னாடி என்ன வந்துட்டுருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பைக் வந்து ரொம்ப சின்ன பைக் தான். அது இல்லாமல் எனிமீஸ் பார்த்தீங்கன்னா மேலே நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம் அப்படின்றது நம்மளோட லெஃப்ட் சைட் கார்னர் நம்மளுக்கு தெரியுது. அதேமாதிரி ரைட் சைட் கார்னர் நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸு, அது மாதிரி விஷயங்களை அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம சுற்றி சுற்றி வளைச்சி வளைச்சும் போக முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. இந்த இதில் மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா ஒரே ஸ்ட்ரெயிட்டில் தான் நம்ம போக போகிறோம். அந்தந்த இடத்துக்கு ஏற்றாவது அனிமேஷன் ரொம்ப சேஞ்ச் ஓவர் ஆகிட்டு இருக்கு. பட் அந்த அளவுக்குலாம் நல்ல சேஞ்ச் ஓவர்லாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் ஆரம்பிச்சதும் தெரியல முடிஞ்சதும் தெரியல. இப்போ நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்க இதை எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடிஞ்சுன்னு யாருக்குமே தெரியல. இதே மாதிரி சின்ன சின்ன ப்ரைஸ் உள்ளதெல்லாம் கொடுக்குறாங்க, அதாவது ரேசிங்க்கான ப்ரைஸு. தென் இதை பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த காயின்ஸ் தேவைப்படும். அந்த காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அதை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இல்லை அப்படின்னா ஆட் பார்த்து அந்த கொடுக்குற அமௌண்ட்டை 2 மடங்காக நம்ம மாற்றிக்கொள்ள முடியும். இது இல்லாமல் ஃப்ரீ காயின்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னாலும் அந்த இடத்துல வாங்கிக்கொள்ள முடியும். அதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா பைக் கலரு, ஸ்கின்னு, இந்த மாதிரி விஷயங்களும் நம்மளால் மாற்றிக்கொள்ள முடியுது. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 கலர் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ரிம்மு, பைக்கோட ரிம்முக்கு, பைக்கோட ஸ்கின்னுக்கு, இந்த மாதிரி விஷயங்களும் இந்த ஆல்டரேட் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா பைக்கை சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரேஸ் பைக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில பைக்ஸ் பார்த்துக்கலாம். நல்ல நல்ல பைக்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு புல்லட் இருக்குது, இன்னும் ரேசிங் பைக்ஸ் இருக்குது,
ஹார்லிக் டேவிட்சன் இருக்குது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பைக் சிஸ்டம் இதில் இருக்குது. அவ்வளோதான் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் சிம்பிளஸ்டிக்கான ஒரு கேம். ஸோ இந்த கேமை இதோடய முடிச்சுட்டு நம்ம ஸ்டோரியெல்லாம் முடிச்சிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த கேமை பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான் நினைக்கிற வீடியோ முடிஞ்சு. ஸோ முதல்ல இந்த ஆப்போட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள், அங்கே உங்களுக்கு ஆப் லிங்க் அப்படின்றது இருக்கும். அது இல்லாமல் அதர் வீடியோஸ் அப்படின்ற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேம் இல்லாமல் போன வாரத்தோட சீரீஸில் போட்டக்கூடிய கேமையும் உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் சேனல் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நினைக்கிற வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கிறேன் உங்களுக்கே தெரியும், பட் பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. புதுசாக வந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்து ஒரு பெல்லே கனெக்டாக கிளிக் பண்ணி ஆல் அக்செப்ட் பண்ணுங்கள். ஆல் அக்செப்ட் பண்ணால் போகிற உடைய நோட்டிஃபிகேஷனாக வரும். அது கூட தான் சோஷியல் மீடியா லிங்க்லாம் இருக்குல்ல, அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படினா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணால் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கடன் உங்களுக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும். ஸோ அவ்வளோ எனக்கு வீடியோ முடிஞ்சு, நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறது தெரியும். ஓகே, பாய். I played it in a sense, a feel of discontent, I finally face it.